ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டு செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ்கே ராமவேலி. வணக்கம். ஜெர்மனியின் எசன் நகரத்தில் அமைந்திருக்கின்ற வெளிநாட்டவர்களுக்கான அலுவலகம் தொடர்பாக தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் அதிருப்தி என்ன? ஜெர்மனியில் குறிப்பாக எசன் நகரத்தில் உள்ள வெளிநாட்டவர் காரியாலயத்தில் மக்கள் தங்களது நியமனத்தை பெறுவது மிகவும் அரிதான ஒரு செயலாக இதுவரை வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் பலர் பல விதமான சிரமங்களுக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள். இதேவேளையில் இது சம்பந்தமாக பல தரப்பினர் எசன் நகர நிர்வாகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்துள்ள நிலையில் தற்பொழுது எசன் நகர நிர்வாகமானது இது விடயத்தில் ஒரு புதிய திட்டத்தை முன்வைத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. எசன் நகரத்தில் 2015 வரை 81,744 வெளிநாட்டவர்கள் வாழ்ந்ததாகவும் இதேவேளையில் தற்பொழுது 110,769 பேர் வாழ்ந்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு எசன் நகரத்தில் வெளிநாட்டவர் காரியாலயத்தில் நியமனத்தை பெற முடியாமல் உள்ளதற்கு முக்கிய காரணமாக அந்த பிரதேசத்திலுள்ள இடவசதி குறைவாக உள்ளதாகவும் இதேவேளையில் பணியாட்களுடைய தொகை மிகவும் குறைவாக இருக்கின்றதும் குறிப்பாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதேவேளையில் புதிய திட்டத்தின் பிரகாரம் ஒருவர் இந்த நாட்டுடைய பிரஜா உரிமையை பெறப்போகின்றார்களோ அவர்களுக்கும் மற்றும் நியமனங்களை பெறுவதற்கும் வெகு விரைவில் ஆவணம் செய்யப்படும் என்று நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த நாட்டு பிரஜா உரிமை பெறுகின்ற விடயத்தில் அவர்கள் நியமனத்தை பெறுவதற்குரிய ஆவணங்களை புரிய போவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இதுவரை 4,300 இவ்வகையான பல வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டவர் காரியாலயத்துடன் தொடர்பு கொண்டு தங்களது அலுவல்களை முடிக்க உள்ள நிலையில் 4,300 இவ்வகையான விருப்பங்கள் தொழிற்பாட்டுக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது. டோட்மன் நகரத்தில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட போலீசாரின் வீடு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறதா? டோட்மன் நகரத்தில் கடந்த 8/8/2022 அன்று செனகல் நாட்டைச் சேர்ந்த முகமட் என்று பெயருடைய ஒரு இளைஞனானவர் போலீசாரினால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த விடயத்தில் பல கண்டனங்கள் போலீசாரர்களுக்கு எதிராக எழுந்துள்ள நிலையில் தற்பொழுது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற போலீசாருடைய வீட்டை மத்திய போலீசார் சுற்றி வளைத்து தேடுதல் நடத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த போலீசாருடைய கைத்தொலைபேசியில் இவர் யாருடன் தொடர்பு கொண்டார் என்று பற்றிய விவரங்களும் சேகரிக்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே நோட்டம்பேஸ்பாளன் மாநில உள்ளூராட்சி அமைச்சர்கள் இந்த விடயத்தில் தாங்கள் விசாரணைகளை மேற்கொள்வோம் என்றும் கூறப்பட்டிருந்தார். உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். ஜெர்மனி உப்பெற்றால் விசேட மண்டபத்தில் முதல் முறையாக நியோரா வழங்கும் 2 நாள் தீபாவளி மலிவு விற்பனை. 70% வரை விலை கழிவில் ஆடை தினுசுகள் அள்ளி சென்று அணிந்து மகிழ. அக்டோபர் 15-16 தேதிகளில் உப்பெற்றால் ஸ்ரீ நவதுர்கா மண்டபத்திற்கு அனைவரையும் வருக தருமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள். நியோரா நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி. ஜெர்மனி நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உக்ரைன் நாட்டுக்கு விஜயம் செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து எழுந்துள்ள பிரச்சனைகள் என்ன? ஜெர்மன் அரசாங்கம் மற்றும் ஜெர்மன் மக்கள் ரஷ்யாவானது உக்ரைன் போர் மீது போர் தொடுத்த பிற்பாடு பல பொருளாதார தடைகளை ரஷ்யா மீது ஏற்படுத்தியிருந்தனர். இதேவேளையில்
ஜெர்மனியில் குறிப்பாக வலதுசாரி தீவிரவாத கட்சியான ஏஎஃப்டி கட்சியுடைய 3 மாநில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது ரஷ்யாவினால் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட உக்ரைன் பிரதேசத்திற்கு செல்ல உள்ளதாக ஜெர்மனியிலிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக இவ்வகையான 3 மாநில பாராளுமன்ற உறுப்பினர்களும் முதலில் ரஷ்யா செல்வார்கள் என்றும் பின்னர் ரஷ்யாவினால் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட டொன்பாஸ் போன்ற பிரதேசத்துக்கு செல்ல உள்ளதாகவும், இதேவேளையில் இவர்கள் இவ்வாறு செல்ல உள்ளதை பற்றி செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் ஏஎஃப்டி கட்சிக்கும் எதிரான கண்டன குரல்கள் ஜெர்மனியில் எழுந்திருக்கின்றன. இதன் காரணத்தினால் இவ்வகையாக இந்த ரஷ்ய அரசாங்கத்தினால் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பிரதேசங்களுக்கு தாம் செல்வதை இப்பொழுது இடநிறுத்தி உள்ளதாக இவர்கள் குறிப்பிட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இவ்வாறு இந்த மாநில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு ஏஎஃப்டி கட்சியினர் அதற்குரிய செலவை ஏற்றதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. டோட்மண்ட் நகரத்தில் நேற்றைய தினம் புதிதாக டொனர் என்று சொல்லப்படுகின்ற உணவுப் பொருட்களை விற்கின்ற ஒரு கடையொன்று திறக்கப்பட்டதாகவும், இந்த கடையில் ஒரு டொனருடைய விலையானது 1 சென்ட்டுக்கு போட்டு விற்கப்பட்டதாகவும், இதன் காரணத்தினால் பல வாடிக்கையாளர்கள் அப்பிரதேசத்தில் குவிந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் இவ்வகையாக குவிந்த மக்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசார் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாகவும், இதன் காரணத்தினால் தற்பொழுது போலீசாருடைய இந்த நடவடிக்கைக்குரிய பொறுப்பை, அதாவது இதற்குரிய பணத்தை யார் செலவிடுவது என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளதாகவும், நகர நிர்வாகமானது இந்த டொனர் கடையினுடைய உரிமையாளருடன் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பெர்லின் நகரத்தில் ஏற்கனவே அப்பிரதேசத்தில் உள்ள மக்கள் மாதாந்த பிரயாண அட்டைக்கு 29 யூரோ வழங்குவது சம்பந்தமாக மாநில பாராளுமன்றத்தில் விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் பெர்லின் செனட்டினுடைய சிடியு கட்சியினுடைய தலைவரான காய் வாய்க்னர் என்பவர் அந்த மாநிலத்தை ஆளுகின்ற கூட்டு கட்சியுடன் ஒரு வேண்டுதலை விடுத்திருக்கின்றார். அதாவது நாள் ஒன்றுக்கு 1 யூரோவை அறவிடுகின்ற புதியதொரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும், அதாவது வருடம் ஒன்றுக்கு 365 யூரோக்களை வழங்க வேண்டும், வழங்கி மக்கள் தங்களது பிரியாண அட்டையை கொள்வனவு செய்ய வேண்டும் என்றும் அவர் வேண்டுதலை விடுத்திருக்கின்றார். இதேவேளையில் நீடர்சக்சன் மாநிலத்தில் வெகு விரைவில் மாநில தேர்தல்கள் நடைபெற இருக்கின்ற நிலையில் அப்பிரதேசத்தினுடைய சிடியு கட்சியுடைய தலைவர் ஜெர்மன் அரசாங்கமானது 49 யூரோக்கு மாதாந்த பிரியாண அட்டையை விற்க வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்ததுடன் மாநிலங்களும் இந்த விடயத்தில் தங்களது பங்களிப்பையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனியில் பல வணிக வளாகங்களானது மிகவும் காலம் முந்தியே பூட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இட்டு செல்லப்படலாம் என்று பல சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. முக்கியமாக பல வணிக வளாகங்கள் தங்களது எரிபொருட்களுக்கான கூடுதலான செலவுகளை செலவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளதால் இவ்வாறான நிலை ஒன்று ஏற்படலாம் என்று கூட அச்சங்கள் கொள்ளப்படுகின்றது. இதன் காரணத்தினால் முக்கிய ஜெர்மனியின் முக்கிய ஒரு வணிக வளாகமான டெஸ்கூட் என்று சொல்லப்படுகின்ற வணிக வளாகத்தினுடைய உரிமையாளர் தோமஸ் குட்பேர் என்பவர் அரசாங்கமானது இவ்வாறான வணிக வளாகங்களை முன்கூட்டியே பூட்டுவதற்கு வகையில் சட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் வேண்டுதலை விடுத்திருக்கின்றார். இதே செய்தியை வெளியிட்டுள்ள இந்த பத்திரிகையானது அல்தி, லீடில் மற்றும் ரேவே போன்ற வணிக வளாகங்களும் இந்த நடைமுறையை பின்பற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. ஜெர்மனியில் இருந்து லூர்து அன்னை திருத்தலம் நோக்கிய பயணம் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை அருள் தந்தை ஒருவர் இந்த திருத்தல யாத்திரையை வழிநடத்துகிறார். 3 வேளை உணவு, போக்குவரத்து, விடுதி என்பவற்றுக்கு 285 யூரோ மாத்திரமே கட்டணம் அறவிடப்படும். விவரங்களுக்கு அனா பாலமுரளி 0517352298. 20வது ஆண்டில் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வந்துவிட்டது ஆடை தள்ளுபடி. ஆடை திருத்துகள் அனைத்தும் அள்ளி செல்ல முந்துங்கள். எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் உங்கள் விருப்பத்துக்கேற்ற பல்வேறு வடிவங்களில் சாரிகள், சுடிதார்கள் என அனைத்தும் கிடைக்கின்றன. எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மண்ட். ஜெர்மனியில் 50,000 மேற்பட்டவர்கள் தற்பொழுது கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ஜெர்மனியில் கடந்த 24 மணித்தியாலத்தில் மொத்தமாக 56,978 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார்கள்.
இறந்தவுடைய எண்ணிக்கையானது 106 ஆகவும் கொரோனா நோய்த்தொற்றுடைய வீதமானது 100,000 பேருக்கு 281.1% இருக்கின்றது. அதாவது தற்பொழுது கொரோனா நோய்த்தொற்று வீதமானது படிப்படியாக உயர்வடைந்து வருகின்றது. இதே வேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது கொரோனா தடுப்பூசி மருந்துகளை தற்பொழுது சில மருந்துகள் காலாவதியாகின்ற காரணத்தினால் இவற்றை பயன்படுத்த முடியாத ஒன்று திட்டத்துக்கு வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த தடுப்பு மருந்துகள் பாவிக்க வேண்டிய காலங்கள் வெகு விரைவில் முடிவடைந்து வருகின்ற காரணத்தினால் இவ்வகையான மருந்துகளை குப்பை தொட்டிக்குள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இனி உலக செய்திகள். வடகொரியாவானது ரஷ்யாவுக்கு தாங்கள் எவ்விதமான ஆயுதங்களையும் வழங்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளதாக அந்த நாட்டினுடைய அரச செய்தி சேவையான KCNA என்ற செய்தி சேவை அறிவித்திருக்கின்றது. இதே வேளையில் ரஷ்யாவானது உக்ரைன் பிரதேசத்தின் மீது அணு ஆயுதத்தை பார்த்தால் அமெரிக்கா வெறும் பார்வையாளராக இருக்க மாட்டாதென்று அமெரிக்காவின் முன்னாள் இராணுவ தளபதி பென் கோச்சஸ் என்பவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது அமெரிக்காவானது இந்த விவகாரத்தில் தலையிடும் என்றும் அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். இதே வேளையில் இதே இராணுவ தளபதியானவர் பூட்டினுடைய தற்போதைய நடவடிக்கையானது 2வது உலக மகாயுத்தத்தின் பொழுது ஹிட்லர் எவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டாரோ அதற்கு ஒப்பீடாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஃபேஸ்புக் அமைப்பானது இது தற்பொழுது படிப்படியாக தமது செல்வாக்கையும் மற்றும் பெறுமதியையும் குறைந்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது கடந்த சில காலங்களில் மட்டும் ஃபேஸ்புக்கானது 72 பில்லியன் யூரோக்களை இழந்துள்ளதாகவும் இதே வேளையில் மார்க் சுக்கர்பர்க் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனத்தினுடைய தலைவருடைய மொத்த சொத்தினுடைய பெறுமதியானது 55.9 பில்லியன் யூரோவாக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் உலகின் முதல்தர பணக்காரராக தொடர்ந்தும் டெல்சா என்று சொல்லப்படுகின்ற வாகனத்தினுடைய உற்பத்தியினுடைய உரிமையாளர் எலோன் மஸ்க் அவர்களுடைய சொத்து 262 பில்லியன் யூரோவாக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசங்கா அவர்கள் வெகு விரைவில் ஜப்பானுக்கு செல்ல உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்சோ ஆபேயினுடைய இறுதிச் சடங்கில் அவர் பங்கு பெற்று உள்ளதாகவும் அதாவது செப்டம்பர் 26 அவர் ஜப்பானுக்கு சென்று ஜப்பானுடைய புதிய பிரதமர் புமிடோ சீடா அவர்களை சந்தித்து பேசுவார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி. மேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இருபதாவது ஆண்டில் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் வந்துவிட்டது. ஆடை தள்ளுபடி, ஆடை திருத்துகள் அனைத்தும் அள்ளி செல்ல முந்துங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ். உங்கள் விருப்பத்துக்கேற்ற பல்வேறு வடிவங்களில் சாரிகள், சுடிதார்கள் என அனைத்தும் கிடைக்கின்றன. எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மண்ட்.